ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ண தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் 2 கப் வரைக்கும் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். டொமேட்டோ சாஸ் 2 டேபிள்ஸ்பூன், சோயா சாஸ், 2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. காய்கறி நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கார்ன் 1 கப், வெங்காயம் 2, கேரட் 2, டொமேட்டோ 2, பூண்டு 1/6, 3 பச்சை மிளகாய், கேபேஜ் கொஞ்சம், நட்ஸ் வந்து ஆல்மண்ட்ஸும் ரைசன்ஸும் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போது இந்த பாஸ்மதி ரைஸை நல்லா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம பேனில் போட்டு இப்போ வந்து வடிக்க போகிறோம். குக்கரில் நான் இப்போ சாதத்தை வைக்க போகிறது இல்லை. ஸோ நம்ம இப்போ இதை வடிச்சிடலாம். இப்போ இந்த ரைஸ் நல்லா மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி இந்த மாதிரிலாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, குக்கரில் வைக்கிறத விட இந்த மாதிரி வடித்து பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா உதிரி உதிரியாக வரும் ரைஸு. ஸோ இப்போ நல்லா தண்ணி ஊற்றியாச்சு மூழ்கிற வரைக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ ஓரளவுக்கு பபிள்ஸ் வர ஆரம்பிக்கிறது. இந்த ஸ்டேஜில் இந்த லிட்டை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் நம்ம இப்போ ஊற்றிக்க போகிறோம். இந்த அளவுக்கு ஊற்றினா போதும், ஓரளவுக்கு லெமன் ஜூஸ். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நான் வந்து உப்பு சேர்க்க போகிறேன். இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ரைஸ் நல்லா ரெடி ஆயிருக்கு. குக்கரில் வைக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் வடித்து பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஆகிடும். இப்போது இந்த ரைஸில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம நல்லா ட்ரெயின் பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் இந்த மாதிரி பரப்பி வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போது ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். காய்கறியெல்லாம் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வதக்கிக்க போகிறோம். முதல்ல பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் முதல்ல வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம். இப்போ வந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. எல்லா காய்கறியுமே நம்ம இப்போ வந்து 1 பை 1 போட்டு வதக்கிக்க போகிறோம். இப்போ இந்த காய்கறியெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து சாதத்துக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இதை பார்த்து போட்டுக்கோங்க உப்பு. இப்போ எல்லா காய்கறியுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாத்தையும் ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை நட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ரைசன்ஸும் ஆல்மண்ட்ஸும், இதையும் இதோடு ஆட் பண்ணிடலாம். இப்போ காய்கறி நல்லா ஓரளவு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 2 டேபிள்ஸ்பூன் சாஸ், அதை ஆட் பண்ணிட்டோம். அதோட டொமேட்டோ சாஸும் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் காய்கறிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க சாஸை. இப்போ இந்த காய்கறியோடு இந்த சாஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா குக் ஆகட்டும். காய்கறி நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ரைஸை ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரைஸ் பார்த்திங்கனாக்கா, குக்கரில் வைக்கிறதோட இந்த மாதிரி வடித்து பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு தெரியும், தண்ணி நம்ம ரொம்ப ஓவராக வச்சுருவோம் குக்கரில், சம்டைம்ஸ் ரொம்ப குழஞ்சி போன மாதிரி போயிடும். இந்த மாதிரி நீங்கள் வடித்து பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி பொல பொலன்னு வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரைஸோட.
ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு வந்து கோபி மஞ்சூரியன் கிரேவி, பீஸ் மசாலா, இந்த நிறையா வெரைட்டி ஆஃப் இது இருக்குது, சைட் டிஷ்ஷஸ் இருக்குது. நீங்கள் எதை வேணால் தொட்டு சாப்பிட்லாம், எதுவுமே இல்லைனா ரைத்தா கூட தொட்டு சாப்பிட்லாம். ஸோ வெரி ஈஸி ரெசிபி. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும், நல்லா எல்லாமே சேர்ந்துக்கும். ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் இது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.